हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू एंग वीट समेल नम्बर इनकी तकाली चटनी एपी वेकपोरोंद्रतां कामिक पोरों इंद वीडियो ले इंद तकाली चटनी वंद इटली कुं तोसे कुं एक्सलेंटा रुकुं निंगे ट्राई पनी पारंगे लिमिटेड आइटम्स ना इदुक्कु तेवै बट सिंपला नम्बर ईसिया सेंजु मुडिच्चिरलां सरी वांगे एप्पडी तकाली चटनी सेयलांद्रत पाक्कलां अदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नेन्नेन्रतुम पाक्कलां अदुक्कु तेवैयान पोरुट्कल 4 नाट्टु तक्काली 15 சின்ன வெங்காயம் 6 பல்லு பூண்டு 6 வரமிளகாய் அப்புறம் ஒரு கைப்பிடி கொரியாண்டர் இல்லனா கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷா இருக்கணும் அதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு உலந்து தாளிக்கு தேவையான எண்ணெயும் கடுகும் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான கடாயை அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உலந்து போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க उल्द वो ना सेवक वरतको वरते तनिया वो इरपट तनिया वो नेक्स्ट पूंड वरते अत वर मिगव्य वरते नेक्स्ट नम्बर वचन वंगयत ना वरते வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நீங்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா தக்காளி சட்னியோட கலர் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் இல்லாம இது ஒரு கிரீமி நாஸ்னியும் கூட தக்காளி நல்லா வதங்கிருச்சு நல்லா ஸ்மாஷ் ஆயிருச்சு நம்ம இத இறக்கி வெச்சுக்கலாம் இப்போ நம்ம வதக்கின ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து அரைக்க போறோம் அதுக்கு முன்னாடி நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சி அரைச்சுக்கலாம் நம்ம வறுத்து வெச்ச ஜாமாலாம் நல்லா ஆறிருச்சு அதனால நம்ம அதை எடுத்து அரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாவும் உளுந்தும் போட்டு அரைச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வதக்கி வெச்சிருக்க தக்காளியையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்க வந்து நம்ம ஃப்ரெஷா வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை போட்டு அரைச்சுக்கலாம் கொத்தமல்லியை மட்டும் நம்ம வந்து வதக்க கூடாது இந்த மாதிரி ஃப்ரெஷா தான் ஆட் பண்ணனும் அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் போட்டு கடைசியா ஒரு சுத்து சுத்தி இறக்கிரலாம் அரைச்சோனே இத ஒரு கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்புல வெச்சிட்டு நீங்க வந்து கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு நீங்க அதை வந்து சட்னியில சேர்த்துக்கலாம் சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கனா வேற எந்த சட்னியும் நீங்க வந்து பிரப்பேர் பண்ணனும் நினைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப ஃபேண்டஸ்டிக்கா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கு இது ஒரு எக்ஸலென்ட் காம்பினேஷன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू